ஒரே நாடு ஒரு தேர்தல். இந்த இவிஎம் மெஷினை கொண்டு போவதே ஒரே நாளில் கொண்டு போக முடியாது. 80கள் 90கள் 2015ல் கூட காங்கிரஸ் தலைமையில் இருந்த எம்பிக்கள் தலைமையிலேயே இதை பற்றின கூட்டங்கள் எல்லாம் கூட்டப்பட்டிருக்கின்றத ஆதாரபூர்வமா சொல்றாங்க பாஜக. எந்த ஆதாரம் சொல்லுது? சுதர்சன் ஆச்சியப்பன் என்கிற காங்கிரஸ் எம்பி அவர்கள் 5 ஆண்டு காலங்கள் முழுமையாக இருந்த ஒரு பிரதம மந்திரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு என்றைக்காவது பதில் சொல்லியிருக்கிறாரா? பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசியிருக்கிறார். ஒரு பாசிச மனோபாவம் இந்த ஆட்சியில் இருக்கு. அவர்களை தான் இந்திய மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? ஹிட்லரை தேர்ந்தெடுக்காமலா ஆட்சிக்கு வந்தார்? ஹிட்லரையும் மோடி ஒப்பிடுறீங்க? அது ஹிட்லருக்கு அவமானம். பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வந்து வீணாக போயிட்டு இருக்கு. வளர்ச்சி திட்டங்கள், வளர்ச்சி பணிகள் செயல்படுத்தவே முடியலங்கிறாங்க. இது நியாயமான கருத்து தானே? மோடியை தவிர இதை சொல்றதுக்கான யோக்கியதை எவனுக்கு கிடையாது. பகுதி பகுதியாக பிரிச்சு தேர்தல் நடக்கிற போதே அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண முடியாதுன்றீங்க. ஒன்றாக தேர்தல் வைத்தா எப்படி பண்ணுவீங்க? ஒரே நாள்ல பண்ணிடுவாங்க. எங்க எப்படிங்க பண்ண முடியும்? காங்கிரஸில் காந்தியவே எதிர்த்து சாதாரண தொண்டன் காமராஜ் பேசியதை பார்த்திருக்கிறோம். நீங்க இதே விஷயத்தை பிஜேபியில் ஒருத்தர் சொல்லிட்டு உயிரோட நடமாடுமா? காந்தி இருந்தார், காமராஜ் இருந்தார், அதன் பிறகு வேற யார் இருந்தாங்க மக்களோட நெருக்கமா? கட்சியில தலைவர்களே உருவாகல அப்படிங்கிறார். அப்ப அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? காங்கிரஸ்ல நிக்கிறவங்க எல்லாருமே ரூபி மனோகரன் போன்ற பணம் படைத்த அதிகமானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. எளிய மக்களுடைய பிரதிநிதித்துவமே இல்லங்கறாங்க. இல்ல மரியாதைக்குரிய காத்து சிதம்பரம் அவர் சொல்றாரு, 7 பேரும் நிரபராதிகள் சொல்லி அவங்க அப்படியே புனிதப்படுத்தாதீங்க, 15 பேர் சுத்த போறவங்க பத்தி நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. 70 முதலுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்றாரு. இதை ஆதரிக்கிறேன் என்று சொல்லுவர்களும் எதிர்க்கிறேன் என்று சொல்லுவர்களும் இதை வைத்துக் கொண்டு வேறு விதமான அரசியல் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பது என்னுடைய வன்மையான குற்றச்சாட்டு. மோசமான விசாரணை என்பது நார்கோ அனாலிசிஸ் உண்மை கண்டறியும் கருவி வச்சு. நான் அதுக்கு தயாருங்க. என்ன முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமாவது சுப்பிரமணிய சாமி பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? தமிழின் No. 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த ஆளுமை மரியாதைக்குரிய திரு திருச்சி வெளிச்சாமி அவர்கள். ஏ வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. உங்கள் கர்ஜனை குரலை நேரில் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதில் சந்திச்சல் ரொம்ப மகிழ்ச்சி. இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு நகர்வுகளை ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய இடத்துல இப்போ காங்கிரஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்களே ஒரு பேட்டில் சொல்லுங்க, என்கிட்ட காங்கிரஸ் வலிமிழந்தால் அது காங்கிரஸுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஆபத்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது இந்தியா தழுவிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு முன் நகர்வை எடுக்கணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி கடந்த நவம்பர் 26ஆம் தேதி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தார். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் நோக்கி நம்ம நகரணும், ஒரு அவசியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கடுமையாக எதிர்க்கிறாங்க எதிர்கட்சிகள். உங்களுடைய பார்வை என்ன, ஏன் எதிர்க்கிறீங்க? அதாவது இந்த ஒரே ஒரு பிரச்சனை காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வடதுருவம் தென்துருவம் போல. உங்கள் வயதுக்கு புரிந்து கொள்வது சிரமமாக இருந்தாலும் சொல்கிறேன், 1947 இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வருகிறது. சுதந்திரம் வருகிற போது இது ஒரு ஜனநாயக நாடாக பிரகடனப்படுத்துகிறார்கள். யாருக்கு வாக்குரிமை தருவது என்கின்ற விவாதம் மிகப்பெரிய அறிஞர்கள் மத்தியில் வருகிறது. அதிலே பலரும் சொன்னது படித்தவர்களுக்கு வாக்குரிமை தருவோம். இன்னும் சில பேர் வரி கட்டுவர்களுக்கு, ஏற்கனவே பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்ததை போல வரி கட்டுவர்களுக்கு வாக்குரிமை தருவோம் என்று சொல்கிறார். ஆனால் பிரதமர் நேருபுரானவர் சொல்கிறார், இல்லை, இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் 21 வயதை கடந்த அனைவருக்கும் வாக்குரிமை தருவோம் என்கிறார். ஒற்றை மனிதர் தான். மற்றவர்கள் யாரும் அதை ஒப்புக்கொள்ளவே இல்லை. இல்லை, இவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது, இதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவர் இல்லை என்று சொல்லுகிற போது அவர் சொல்கிறார், இந்த நாட்டில் கல்வி அறிவு இல்லை, இன்னும் விவரம் மக்களுக்கு விழிப்புணர்வு வரவில்லை என்று எல்லாவற்றையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நீங்கள் படித்தவர்களுக்கும் வரிகட்டவர்களுக்கும் மட்டும்தான் வாக்குரிமை என்று சொன்னால், இந்த அதிகார வர்க்கம் என்பவர்கள் கடைக்கோடி மனிதனை மதிக்கவே மாட்டார்கள். குறைந்தபட்சம் அவன் கையில் இருக்கிற வாக்கு சீட்டை பெறுவதற்காக தான் அவனை போய் வணக்கம் போட்டு எனக்கு ஓட்டு போடு என்று கேட்பதையாவது உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதில் எனக்கு மாற்றமே கிடையாது என்று அப்படித்தான் இந்த நாட்டில் பிறந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்று வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது முழுமை அடைந்தது என்னவென்றால், அரசியல் அதிகாரம் என்பது ஒரு இடத்தில் குவிந்திருக்கக்கூடாது, அது பரவலாக்கப்பட வேண்டும். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்று சொல்வதைப் போல கடைக்கோடி மனிதனுக்கும் அவனுக்கு அந்த அதிகாரம் வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து அதனுடைய உச்சம்தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம். நீங்கள் பார்த்தால்
ஒரு சாதாரண பஞ்சாயத்து போர்டில் இருக்கக்கூடிய தலைவருக்கு கூட மத்திய அரசு தருகின்ற நிதியை நேரடியாக பெறுகின்ற உரிமை இன்றைக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் அப்பொழுது கற்பனை கூட செய்ய முடியாது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், என் பிறந்த ஊர், அந்த ஊரில் காலங்காலமாக தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய பண்ணையார் இருந்தார். அவர் பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்தவர். சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவராக அவர் மட்டும்தான் இருந்தார். அவரை எதிர்த்து யாரும் பேச முடியாது. யாருமே அவர் வீட்டுக்கு முன்னால் அமர்ந்தது கூட கிடையாது. அவர் பஞ்சாயத்து போர்டு அலுவலகத்துக்கு ஒரு நாளும் வந்ததும் இல்லை. கோப்புகளில் அவர் வீட்டுக்கு தருவார்கள், கையெழுத்து போடுவார், அவ்வளவுதான். தேர்தல் வந்தால் நாமினேஷன் போடுவார், அவ்வளவுதான். எல்லோரும் அவர் கோட்டு போனார்கள், எதிர்த்து யாரும் இருக்க மாட்டார்கள். இப்படித்தான் இருந்தது. அந்த ஊரில் இன்றைக்கு ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவனாக வந்திருக்கிறான் என்பது அதுதான் ஜனநாயகத்தினுடைய விழுமியம், மிகப்பெரிய ஒரு சக்தி. அதை கொண்டு வந்தது பஞ்சாயத்து ராஜ். அதிகார பரவலை நோக்கி எங்களுடைய சிந்தனை வந்து, அந்த அதிகார பரவலை இது எங்க ஒடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதான் நான் சொல்றேன், இது அதிகார குவியலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எப்படி எப்படி அதான் சொல்றேன். இந்தியா என்பது மற்ற நாடுகளை போல ஒப்பிட்டு பார்க்க முடியாது. வெறும் 100,000 பேர் இருக்கக்கூடிய நாடு கூட இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் மொத்த ஜனத்தொகையிலே 1/3 ஜனத்தொகை இந்தியாவிலும் சீனாவிலும் மட்டும் இருக்கிறார்கள். 35 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள். வெறும் மக்கள் தொகை மட்டுமல்ல, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை, குஜராத்திலிருந்து அஸ்ஸாம் வரை பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பாரத தேசத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சீதோஷ நிலை இதற்குள்ளே இருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இங்கேயே இருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கலாச்சாரம், உலகம் முழுக்கவும் இருக்கிற பண்பாடு, உலகம் முழுவதும் இருக்கிற நாகரிகம் எல்லாமே இங்கே இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற உலகத்தின் உன்னதமான பூமி இந்தியா. இந்த நாட்டில் மிக எளிமையாக சொல்ல வேண்டுமானால், நீங்கள் தேர்தல் காலத்தில் பார்த்திருப்பீர்கள், மலை கிராமங்களிலே பல பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட மலையில் பல கிராமங்களிலே சாலை வசதி கிடையாது. அங்கு ஓட்டு போடுவதற்கே கழுதைகள் மீது ஓட்டு எடுத்துக்கொண்டு போய் போனார்கள் என்றெல்லாம் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள். அங்கே போகிறவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய பாதிப்பு தெரியும். உங்களுக்கும் எனக்கு நேரடியாக தெரிவதற்கு வாய்ப்பில்லை, நான் போயிருக்கிற காரணத்தால் உணர முடியும். ஒரே நாடு ஒரு தேர்தல். இந்த இவிஎம் மெஷினை கொண்டு போவதே ஒரே நாளில் கொண்டு போக முடியாதே. அது அந்த மெஷினை திரும்பி ஓட்டு முடிந்ததற்கு பின்னாலே கொண்டு வருவதற்கு கூட முன்பின்னாக தான் கொண்டு வர முடியும். அதாவது அமல்படுத்துவதற்கு முன்னாடியே முடியாது, சாத்தியம் இல்லை இப்படின்னு எதுக்காக பேசணும்? எதுக்காக அவங்க சொல்றாங்கன்னா, இந்தியா விடுதலை பெற்ற காலகட்டத்தில் அடுத்து வந்த ஒரு 3-4 பொது தேர்தலில் இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. இவங்க புதுசாக கொண்டு வர மாதிரி காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 80s, 90s, 2015 கூட காங்கிரஸ் தலைமையில் இருந்த எம்பிக்கள் தலைமையிலேயே இதை பற்றிய கூட்டங்கள்லாம் கூட்டப்பட்டிருக்கின்றத ஆதாரபூர்வமாக சொல்றாங்க பாஜக. சுதர்சன் ஆட்சி எப்படி நினைக்கிற காங்கிரஸ் எம்பி அவர்கள் இதே உரையாடல் ஒருத்தர் குறித்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாரு. பாராளுமன்ற நிலைக்குழு கூட இதை பற்றி விவாதம் நடந்திருக்கின்றான். அதான் நான் என்ன சொல்றேன், விவாதங்கள் நடப்பது கூட தவறு இல்லை. காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை அது இல்லை என்று சொன்னாலும் கூட நான் சொல்றேன், எதை பற்றியும் விவாதம் நடப்பது தவறு இல்லை. விவாதத்தின் முடிவில் தான் ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் சொல்லுகிற பிஜேபியில எல்லா கொள்கைகளும
நம்மை கூட கேட்க வேணாம். பாராளுமன்றத்தினாலும் விவாதம் வரணுமா இல்லையா? ஜனநாயகம் என்கின்ற பெயரால் ஒரு சர்வாதிகாரம், ஒரு ஃபாசிசம் நடக்கிறது. இல்ல, பிரதமர் மோடி சொல்லியிருக்கிற 26ஆம் தேதி இந்த டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் தான் சொல்றாரு. டிஸ்கஷன் மட்டும் சொல்றாரு. இந்திய நாட்டுடைய வரலாற்றை 5 ஆண்டு காலங்கள் முழுமையாக இருந்த ஒரு பிரதம மந்திரி பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு என்றைக்காவது பதில் சொல்லியிருக்கிறாரா? பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசியிருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறாரா? நீங்கள் அவர் போய் சொல்லுகிறார் என்று சொல்கிறீர்களே. மக்களுடைய மற்றவருடைய உணர்வுகளை, அவருடைய கருத்துக்களை கேட்பதற்கு கொஞ்சமும் விரும்பாத ஒரு பாசிச மனோபாவை தான் இந்த ஆட்சியில் இருக்கிறது. அவர்களை தான் இந்திய மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? இருக்கலாம். எல்லா ஹிட்லரை தேர்ந்தெடுக்காமலா ஆட்சிக்கு வந்தார்? ஹிட்லரையும் மோடி ஒப்பிடுறீங்க? அது ஹிட்லருக்கு அவமானம். ஹிட்லரை விட மோசமான சர்வாதிகாரி மோடி. நான் சொல்வதற்கு எனக்கு தயக்கம் இல்லை. அவர் சொல்வதற்கும் சேருக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, இப்போ இந்தியா முழுக்க ஏற்கனவே பல மாநிலங்களில் வேறு தேர்தல், இன்னொரு மாநிலத்தில் வேறு தேர்தல் நடக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வந்து வீணாக போயிட்டு இருக்கு. வளர்ச்சி திட்டங்கள், வளர்ச்சி பணிகள் செயல்படுத்தவே முடியலங்கிறாங்க. இது நியாயமான கருத்து தானே? மோடியை தவிர இதை சொல்றதுக்கான யோக்கியதை எவனுக்கு கிடையாது.
இந்த ஏழை நாட்டுடைய பிரதமர் விமானத்திலே பறப்பதற்காக 8,400 கோடி ரூபாய்க்கு ஒரு சொகுசு வாகனம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதமர் மோடி தான். சொல்லுங்க, மன்மோகன் சிங் அவர்கள் போகலையா? ஏன் நான் என்ன சொன்னது நீங்க கேட்காமலே அடுத்த கேள்வி. தனி விமானம் 8,400 கோடி ரூபாய், அதுவும் அமெரிக்காவில். சுதேசன் சொல்ற இவர் அமெரிக்காவில் கொடுத்து வாங்கியிருக்கிறார். 8,400 கோடி ரூபாய் போட்டு இவர் போகிற போது மட்டும் பயன்படுத்துவதற்கு அதிலே 5-6 பெட்ரூம் எல்லாம் எதுக்கு சார்? ஏழை நாட்டுடைய பிரதமரா? கேட்டா நான் ஏழை தாயின் மகன் பாரு. உலக கோடீஸ்வரருடைய வரிசையில் இருந்த நேருபுரான் அவர் இப்படி போனாரா? அவர் என்ன 10 லட்சம் ரூபாய்க்கு ஓட்டு போட்டாரா? அந்த நேருபுரானுடைய மகள் இந்திரா, அவருடைய மகன் ராஜீவ், இவர்கள்லாம் பிரதமராக இருக்காங்கல்ல, யாராவது இப்படி பகட்டாகிறது இருக்கிறார்களா? இவர் தன்னை ஏழை தாயின் பிள்ளை பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு படாடோபம் பகட்டு இதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது இந்த நாட்டுக்கு அது கொஞ்சமும் பொருத்தம் இல்லாது. எளிமைதான். ஒரு சாணக்கியன் அவனை படித்து பாருங்கள். அவன் அந்த காலத்தில் எப்போதோ சொல்லிட்டு போனான், ஒரு ஆட்சியாளன் பக்கிரியை போல வாழ்ந்தால் அவன் ஆட்சியில் வாழ்கிறவர்கள் மன்னர்களைப் போல வாழ்வார்கள். ஆட்சியாளன் மன்னனைப் போல சொகுசிலே வாழ்ந்தால் அவன் ஆட்சியில் வாழ்கிற மக்கள் பக்கிரிகளாக வாழ்வார்கள். அதை போல ஆட்சியில் இருந்த நேருவும் சாஸ்திரியும் இந்திராவும் மொராஜி உட்பட இவர்கள் எல்லாம் பக்கிரிகளைப் போல வாழ்ந்தார்கள், மக்கள் மன்னர்களாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு சொல்வதில் எனக்கு தயக்கமே இல்லை. கோட்டு சூட்டு இது எல்லாமே அவர் போடுகின்ற வைத்திருக்கிற பேனாவிலிருந்து, அவர் பயன்படுத்துகிற செல்லிலிருந்து லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து வைத்திருக்கிற இந்த பகட்டான ராஜ வாழ்க்கை, இந்த ஆட்சியாளர் வாழ்கிற போது நாட்டில் யாராவது நிம்மதியை சொல்லுங்கள். நான் கிராமத்தில் இருந்திருக்கிறேன், காவிரி படுகையில் இருந்து வந்திருக்கிறேன். 4 நாட்களுக்கு முன்பாகத்தான் 20 ஏக்கர் சொந்த நிலம் வைத்திருந்த ஒரு விவசாயி, அவர்களால் தொடர்ந்து விவசாயம் செய்ய முடியாமல் அதிலே இழப்பு கடன் ஏற்பட்டு அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில் தாயும் மகனும், 40 வயது மகனும் ஒரு தாயும் தற்கொலை செய்திருக்கிறார்கள். எங்கள் ஊரில் நடந்தது, நாடு முழுவதும் நிலைமை. இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் தடைகளை மீறி, ராணுவ தடைகளை மீறி டெல்லிக்குள்ளே எப்படி போனார்கள்? வாழ்வாதாரம் இல்லை. இளைஞர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? வேலை வாய்ப்பு இல்லை. யாருக்கும் எந்த நம்பிக்கை இல்லாமல் அன்றாடம் காட்சிகள், ஒருவேளை சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க, வேலை வாய்ப்பை உருவாக்க, அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை உணவுக்கு ஏற்பாடு செய்வதற்கு பதிலாக, இளைஞர்களுக்கு நம்பிக்கை உருவாக்குவதற்கு பதிலாக, விவசாயிகளுக்கு உதவுவதற்கு பதிலாக இந்த பிரச்சனைகளெல்லாம் விட்டுவிட்டு முக்கியமான பிரச்சனைகளை ஓரங்கட்டி அவர்களை மடைமாற்றுகின்ற வேலை செய்வது அதில் ஒன்றுதான் இது. இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமாக பாஜக எதிர்ப்பவர்கள் இது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாங்க, இது இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கத்துக்கான ஒரு திட்டம் அப்படின்றாங்க, அதிபர் ஆட்சியை உருவாக்கத்துக்கான ஒரு வழின்றாங்க. அந்த மாதிரி எந்த இடத்துலயுமே மோடி அவர்கள் பேசவே இல்லை. என்ன சொல்றாருன்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு இவ்வளவு செலவாகிட்டு இருக்கு, பாதுகாப்பு ஒன்றாக தேர்தல் வைத்தா எப்படி பண்ணுவீங்க? ஒரே நாள் அதே ராணுவம் ஒரே நாள் பண்ணிடுவாங்க. எங்க எப்படிங்க பண்ண முடியும்? நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டிலையும் இப்ப வரப்போற தேர்தல் 4 மாநிலத்துக்கு, ஒரிசா, மேற்கு வங்கம், தமிழகம், பக்கத்தில் கேரளா, பாண்டிச்சேரி உட்பட வரப்போகுது. இந்த 4 தேர்தல் வரும்போது இந்திய நாட்டு BSF-ஓ, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸையோ, அல்லது மற்ற பேராமிலிட்டரி ஃபோர்ஸோ, அல்லது தேவைப்பட்டால் ராணுவத்தினுடைய ஒரு பிரிவோ இங்கே அனுப்புறது முடியாது. ஒரே நாளில் இந்தியா முழுக்கன எங்க அனுப்புவீங்க? முடியுமா? அவர் எதை சொல்லுகிறாரோ அதுவே தவறு. என்னன்னா, வளர்ச்சி பணிகள் ஏன் தடைபடுறோம்னா, MCC அப்ளை ஆயிடும், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வந்துருச்சுன்னா நாங்க திட்டங்கள் அமல்படுத்தவே முடியாதுங்கிறார் அவர். இல்லை, இப்ப எந்த திட்டம் மாடல் கான்ட்ராக்டர் பயன்படுத்தி 8,400 கோடி ரூபாய் விமானம் வாங்கினாரு? ஒன்னு வச்சு மட்டுமே நீங்க அவரை விமர்சிக்கலாம். நீங்க அதுக்கு பதில் வாங்க. இந்த ஒண்ணுன்னா ஒண்ணு வச்சுதான் சொல்ல முடியும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு மதம் அது மட்டுமல்ல, நீங்க இன்னொன்னு ஒன்றையே பார்க்கணும். ஏற்கனவே நீங்கள் இளவயதுக்கு பார்ப்பீங்க, இந்தியாவில் பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், தரைப்படைக்கு ஒரு தளபதி, விமானப்படைக்கு ஒரு தளபதி, கப்பல் படைக்கு ஒரு தளபதி, இப்படி 3 தனியாக இருந்தாங்களா? இருந்தாங்க. இப்போ ராவத் ஒரே ஒருத்தர் கொண்டு வாங்கினாங்களா? எதற்காக? முன்னால் சுதந்திரம் வாங்குறவங்க ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். அதை பிரித்தவருடைய நோக்கமே இராணுவத்தினுடைய மொத்த கட்டுப்பாடு ஒருவர் கையில் இருந்தால் அது ஒருவேளை தவறான திசை நோக்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கு, அவர்களை பிரித்து வைக்கணுங்கிறது தான். ராணுவத்தில் கூட அந்த ரெஜிமெண்ட், மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்கும்,
கூருக்கு ரெஜிமெண்ட் இருக்கும், கேரளா ரெஜிமெண்ட் இருக்கும். இப்படி மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க. கேரளா ரெஜிமெண்ட்டு அசாமில் இருக்கும், அசாம் ரெஜிமெண்ட்டு இங்கே மகாராஷ்டிராவில் இருக்கும். மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஜனநாயகத்தை காலிலே போட்டு மிதிக்கிற நிலைமை வந்துவிடக்கூடாது என்கின்ற எச்சரிக்கையோடு அதை செய்தாங்க. இப்போ அதை மாற்றி ஒருவரையே நீங்கள் கொண்டு வருகிற எதற்காக? நாட்டு முன்னேற்றம் இதில் எங்கே வரப்போகுது? ஏன்னா நோக்கம் பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதான் சர்வாதிகாரத்துடைய துவக்கம்னு சொல்கிறேன். அதிகார பரவலை நோக்கி காங்கிரஸ் நடைபோட்டது, அதிகார குவியலை நோக்கி, ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி, அதிபர் ஆட்சி முறையை நோக்கி. இன்னும் சொல்ல போனால் ஹிட்லரை போல, முசோலினியை போல, நான் தான் எல்லாம் என்பதை போல, இதை போலவே ஜனநாயகத்தின் வாக்கு பெற்றுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டான் ஹிட்லர், மக்கள் ஆதரவு பெற்று தான் தேர்ந்தெடுக்கப்பட்டான் முசோலினி. அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் எப்படி போனார்களோ அதே மனோநிலையில் போய்கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்கிறேன், ஹிட்லர் எழுதிய மெயின் கேம்ப் என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, தமிழில் கூட அது இருக்கிறது, தேடி வாங்கி படித்து பாருங்கள், நீங்கள் வியந்து போவீர்கள். பிஜேபியினுடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்கள், அவருடைய பொதுக்கூட்டம் நடத்துகிற முறை, இது எல்லாவற்றையும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று உலகத்தில் முதல் முதலில் சொன்னவன் ஹிட்லர் தான். மக்களை நம்ப வைப்பதற்கு உண்மை, உண்மையா கண்ணுக்கு முன்னாலே தெரிகின்ற ஒரு உண்மையை சொல்லி இதை போலத்தான் என்று ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் என்கிறார். அதற்காகவே ஒருவனை வைத்தார் கோயபல்ஸ் என்று. எனக்கு தயக்கம் இல்லை, ஹிட்லரும் கோயபல்ஸும் ரெண்டு மனிதர் இருந்தார்கள், ரெண்டு மனிதருடைய சேர்ந்த சமக்கலவிதான் இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி. அப்படின்னா அப்ப இந்தியா வந்து ஒற்றை ஆட்சிக்கு உள்ளாகையும் அதை நோக்கித்தான் போகிறது, அதை நோக்கித்தான் போகிறது. மக்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கு காங்கிரஸ். பயமுறுத்துற மக்களிடம் பயமுறுத்துவதற்கு பதிலாக விழித்துக் கொள்ளுங்கள் என்கிறோம். ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் செய்கின்ற கடமை என்பதை ஒரு அறிஞன் சொன்னான், சுதந்திரம் வாங்குவது பெரிதல்ல, பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதற்கு காவல் நாயை போல பொதுமக்கள் வாக்காளர்கள் விழிப்போடு கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அதைத்தான் சொல்கிறேன். ஓட்டு போட்டால் அதோடு முடிஞ்சு போச்சு என்று நினைக்காமல் நடக்கிற நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம் கண் பார்வையில் இந்த நிர்வாகம் இருந்தால்தான் ஆட்சியில் இருப்பவர்கள் அச்சத்தோடும் பயத்தோடும் சரியாக இருப்பார்கள். யாரும் எதையும் கவனிக்க மாட்டார்கள், நாம் என்ன சொன்னாலும் கேட்பார்கள் என்கின்ற எண்ணம் எப்போது வருகிறதோ அவர்களும் மனிதர்கள்தான். நல்லவனை கூட கெடுத்து சர்வாதிகாரியாக மாற்றிவிடும், ஜனநாயகம் பறிபோய்விடும். ஆகவே பொதுமக்களே, ஆட்சியில் காங்கிரஸ் இருந்தாலும் இதைத்தான் நான் சொல்லுவேன், யாரையும் கண்மூடித்தனமாக ஆதரிக்காமல் அவருடைய செயல்பாடுகளை கவனியுங்கள் என்று சொல்லுவேன். அப்படித்தான் நான் சொல்றேன். முக்கியமா நீங்க இப்ப பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, உள்ளாட்சி அமைப்புங்கிறது எவ்வளவு வலிமையான அமைப்பு, அதை நேரு எப்படி கொண்டு வந்தோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தா உள்ளாட்சி அமைப்புக்கு என்ன பாதிப்பு இருக்க போகுது? அவர் மோடி சொல்றாரு, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி அமைப்பு, இந்த மூன்றுத்திற்கும் ஒரே வாக்காளர் பட்டியல் தயார் செய்யுங்க, அதான் நமக்கு நல்லது அப்படிங்கிறாரு. நீங்க வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது? நான் என்ன சொல்றேன், இவ்வளவு ஒரு பெரிய திட்டம் சொல்றீங்க, நான் சொல்வதை கூட குறைன்னு சொல்ல மாட்டேன். அவர் செய்ய வேண்டிய முதல் பணி என்ன? மக்கள் மத்தியில் விவாதத்துக்கு கொண்டு வரணும்ல, பாராளுமன்றத்தில் விவாதம் கொண்டு வரணும். பாராளுமன்ற நிலைக்குழுகள் பல முறை இதை பத்தி விவாதம் பண்ணியிருக்கிறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதை ஆதரிச்சுக்கிறதா தகவல் வந்து நான் கேட்கறத விட்டுட்டீங்க. ஒரு மிக முக்கியமான திட்டங்கள் இப்ப சட்டங்கள் வருகிற போதெல்லாம் கடந்த காலத்தில் இந்த நாட்டில் அதை பற்றிய விவாதங்கள் பொது தளங்களில் வரும், பாராளுமன்றத்திலே முழுமையான விவாதம் வரும். ஆனால் இப்போது அப்படி இல்லையே. முற்பட்டப்பட்ட சமுதாயத்துக்கு 10% இடஒதுக்கீடு எத்தனை நாள் வந்துச்சு, எங்க விவாதம் பண்ணாங்க? இதெல்லாம் உதாரணம். நேற்றைய வரலாறை நாம் படிப்பது எதிர்கால பாதையை நாம் முடிவு செய்வதற்கு. இவர்கள் கடந்த காலத்தில் இப்படித்தான் விவாதம் இல்லாமல் அவர்கள் நினைப்பதெல்லாம் சட்டமாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதிலும் அப்படித்தான் இருப்பார்கள் என்பது எங்களுடைய அச்சம். எங்களுடைய அச்சத்தை பொதுமக்கள் மத்தியில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அது ஜனநாயகவாதி அத்தனை பேர் சொல்லுவோம், அதைத்தான் நான் சொல்றேன். ஒரே நாடு ஒரு தலை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டீங்க. என்னோட அடுத்த கட்ட கேள்வி அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியை பற்றியது தான். காங்கிரஸ் கட்சி வலிமை இழந்துருச்சு அப்படின்னா அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் நாட்டுக்கே நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. குலாம் நபி ஆசாத் அவர்கள் சொல்கிறார், காங்கிரஸ் மூத்த தலைவர், காங்கிரஸ் கட்சியில் இப்போ மக்களோடு நெருங்கிய தலைவர்களே இல்லாமல் போயிட்டாங்க, உருவாகவே இல்லை, மக்களோட நெருக்கமாக யாருமே இல்லைன்னு வெளிப்படையாக ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீது. இதன் மீது உங்களுடைய பார்வை என்ன? அதுதான் காங்கிரஸ் இன்றைக்கல்ல. மகாத்மா காந்தி தெய்வமாக போற்றப்படுகிற அந்த காலத்தில் கூட தமிழ்நாட்டில் வந்துவிட்டு போகிற போது அன்றைக்கு வெளி உலகத்தில் பெரிய அளவுக்கு தெரியாத ஒரு தலைவராக இருந்தவர் காமராஜர். அவர் ஒரு கருத்தை சொன்னபோது மகாத்மா காந்தி அவர்கள் என்னுடைய மரியாதைக்குரியவர், என்னுடைய வணக்கத்திற்குரியவர், ஆனாலும் அவர் சொன்ன கருத்தை நான் எதிர்க்கிறேன், அவர் சொன்னது தவறு என்று இவர் சொன்னார்.
சொன்னது மட்டுமல்ல, இப்படி ஒரு செய்தி காந்திக்கு போனதற்கு பின்னாலே அப்படியா என்ன என்று அவர் விசாரிக்கிறார். விசாரித்து தெரிந்ததற்கு பின்னால் காமராஜர் சொன்னதுதான் சரி, தான் சொன்னது தவறு என்று தெரிந்தவுடன் இன்றைக்கு இருக்கிற தலைவர்களைப் போல கண்டுகொள்ளாமல் போகவில்லை. அரிஜன் பத்திரிகையில் எழுகிறார், நான் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது அங்கிருக்கிறவர்களின் பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னதை கேட்டு இப்படி ஒரு கருத்தை நான் சொல்லிவிட்டேன், அது தவறு என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன், அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற கட்சியில் நீங்க இதே விஷயத்தை பிஜேபியில் ஒருத்தர் சொல்லிட்டு உயிரோட நடமாட முடியுமா? ஆனால் காங்கிரஸில் காந்தியவே எதிர்த்து சாதாரண தொண்டன் காமராஜ் பேசியதை பார்த்திருக்கிறோம். நான் காமராஜருடைய அவருடைய அரசியலுடைய உச்சத்தை தொடுகிற போது எல்லோருக்கும் முன்னாலே ஒரு மாணவனாக அவரிடத்தில் கேள்வி கேட்டிருக்கிறேன், மிக கடுமையான கேள்விகளை கேட்டிருக்கிறேன், அதற்கு ஒரு பதில் தான் சொல்லியிருக்கிறார். என்னை பார்த்து நீ யாரடா ஒரு சாதாரண பையன், நீ எப்படி கேட்கலாம் என்று கேட்டதே கிடையாது. இது காங்கிரஸ் கட்சியில் காலங்காலமாக இருப்பதுதான். ஆகவே குலாம் நபி ஆசாத் சொன்னது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, அவர் சொல்வது அதுதான் காங்கிரஸ், இங்கே கருத்து சுதந்திரம் உண்டு, அதிலே உண்மை இருக்குமானால் அதை விவாதித்து அதை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு தலைமையும் தயாராக இருக்கும், கட்சியும் தயாராக இருக்கும். இல்லை, நீங்கள் கட்சி ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீங்க, கருத்து சுதந்திரம் பற்றி பேசுகிறாங்க, அது யாருக்கும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நீங்களே சொன்னது போல காந்தி இருந்தார், காமராஜ் இருந்தார், அதன் பிறகு வேறு யார் இருந்தாங்க மக்களோடு நெருக்கமா கட்சியில் தலைவர்களே உருவாகலை அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ஆள் சொல்லுங்க ஐயா, காமராஜருக்கு பிறகு காங்கிரஸ்லிருந்து மக்களோட நெருக்கமாக இருந்த தலைவர் சொல்லுங்க. உங்கள் கேள்வி அடிப்படையே தப்புமே. தலைவர் என்பவர் ஏதோ கடையில் வாங்குற பொருள் அல்ல. அல்லது நீங்கள் மற்றவங்களாம் நீங்கள் பார்த்தேன்னா ஆர்எஸ்எஸ் போல ஒரு தனி அமைப்பு இருந்து தலைவர் நான் இங்கே உட்கார வைக்கிற பார்க்குறீங்க. அதே போல் மற்ற கட்சிகளில் அதில் பின்னால் வேறு ஒரு சக்தி இருந்து யாராவது ஒருத்தர் முகமாக தலைவர்னு காட்டுவீங்க. ஆனால் தலைவர் என்பது அப்படி இல்லை, செயற்கையாக வேறு யாரும் உருவாக்குவதல்ல, இயற்கையாக உருவாகணும். காங்கிரஸ்ல உருவாகலைங்கிற இல்ல, தலைவன் என்பதற்கு இதுதான் இலக்கணம். நீங்க என்ன அடையாளம் சொல்லுங்க, அதுல எவ்வளவு பேர் காங்கிரஸ் இருக்காங்க? குலாம் நபி ஆசாத் சொல்றாரு இயற்கையாக கூட தலைவர்கள் உருவாக. அவர் சொல்லல, நான் சொன்னதான் நான் தப்புன்னு சொல்லலைங்க, ஆனால் நான் அதுக்கு விளக்கம் தான் சொல்றேன். ஒரு தலைவன் என்பவன் பிறக்கிற போதே தலைவனா வர்றதில்ல. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திங்கிறவர் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் வேகமா நடக்கிற போது அவர் இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே இந்த சுதந்திர போராட்டம் பெருசா நடக்குது. இன்னும் இங்கிலாந்துக்கு போகிற போது சுதந்திர போராட்டத்தில் உணர்வு உள்ள மாணவர்கள் ஒரு மாநாடு நடத்துற நேரத்தில் அதில் இவர் கலந்து கொள்ள போற நேரத்தில் இவர் யாரு புதுசா இருக்க மற்றவங்க கேட்கிறாங்க. அப்ப இவர் பார்த்து இவர் பேர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, இவரும் இந்தியா நம்ம ஊருக்காரர் தான், இவருக்கு சுதந்திரம் வேணும்னு இவரும் நினைக்கிறாரு, எதேச்சியா பார்த்தேன் அவரை கூப்பிட்டு வந்தேன் என்று அறிமுகப்படுத்தியவர் திருச்சியை சேர்ந்த வரகநேரி வெங்கட சுப்பிரமணிய ஐயர். அவர் அதுக்கு பின்னாலே உலகம் போட்டுக்கின்ற மகாத்மா மாறுறார். இன்றைய தேதியில் உலகத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவனுடைய சிலை இருக்கிறது என்று சொன்னால் அது காந்தியுடைய சிலை தான். அவர் யாரும் செயற்கையா இல்லை, காலம் செதுக்கி செதுக்கி தலைவனை காட்டுகிறது. தேவை வருகிற போது தலைவன் வருகிறான், அதே போல ஒரு தேவை வரும் அப்ப தலைவன் எழுவான், யாரும் செயற்கையாக வர்றது இல்லை. என்னோட கேள்வி என்னன்னா, பாஜக அடித்து அல்லது பாஜகவை எதிர்க்க முடியாமல் காங்கிரஸ் நிலைகுலைந்து போகல, காங்கிரஸ் உள்ளேயே அமைப்பு சரியாகாதனால நிலைகுலைந்து போறாங்கன்னா இப்ப காங்கிரஸ் வலிமை அடைய வேண்டியது பாஜகவால வலிமை எழுந்து போகல, நீங்களே வலிமை எழுந்து இருக்கிறீங்க. இல்லை இல்லை, வலிமை வருவதற்கும் கட்சியில் செயல்பாடு மட்டும்தான் காரணம் சொல்ல மாட்டேன். ஒரு தலைவனை ஆதரிக்க, ஒரு கட்சியை ஆதரிக்க நல்ல கொள்கைகள், நல்ல திட்டங்கள், மக்களுக்கு செயல்பாடுகள், இதெல்லாம் செஞ்சால் அவர்கள் வெற்றி பெறுவார். அதான் உங்களுக்கணும் நிச்சயமா. தமிழ்நாட்டில் இதெல்லாம் சிறப்பான திட்டங்களும் ஒரு பட்டியல் போடுங்க. இன்றைக்கும் அந்த பட்டியலுடைய முதலிடத்தில் இருப்பவர் காமராஜர் தான். அவரே தோத்தாரைய, எதுவுமே செய்யாதவன் தொடர்ந்து 10 எம்பி ஆகிறான். ஏன் சுற்றி சுற்றி வருவானே, இப்போ நானே இருக்கிறேன். 50 காலங்கள் திருச்சியில் மாணவ பருவத்திலிருந்து மக்கள் போராட்டத்தில் என்னுடைய பங்களிப்பு இல்லாத போராட்டமே கிடையாது, எல்லாத்திலையும் பங்கெடுத்திருக்கிறேன். பார்த்துருக்கோம், இன்று வரை என்னை எதிர்த்து இவன் இந்த தப்பு பண்ணாடி எவனும் சொல்றதில்லை. நான் தேர்தல்னா அவனுக்கு ஜெயிச்சிருவோனா? எல்லாம் சரிப்பா, செலவே பண்ண முடியல, இவன் கூட போனால் நம்ம டீ நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கி அதிகமாயிட்டாங்க. ஒரு நிலத்தினுடைய தன்மை எப்படியோ அப்படித்தான் இல்லை, அதிகமாக அவர் சொல்கிறாங்கன்னா சரியாயிடுமாங்க. இப்போ என்னன்னா காங்கிரஸில் நிற்கிறவங்க எல்லாருமே இப்போ ரூபி மனோகரன் போன்ற பணம் படைத்து அதிகமான நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, எளிய மக்களினுடைய பிரதிநிதித்துவமே இல்லைங்கிறாங்க. இல்லை, நீங்கள் அதிலையும் நான் முரண்படுறேன். இப்போ இருக்கிற எம்பிக்கள் தமிழ்நாட்டில் 7 இருக்காங்க. ஆமாம், அந்த 7 நீங்கள் வரிசையாக ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் 2-3 பேருக்கு மிக சாதாரண சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் இருக்காங்க, வசதி படைத்தவர்கள் இல்லைன்னு நான் சொல்லலை. காங்கிரஸில் அப்படி வருவாங்க, எம்எல்ஏக்கள் அப்படி வருவாங்க. இந்த நிமிடம் வரை தமிழ்நாட்டில்
எம்எல்ஏக்களாக ரெண்டு முறை எம்பியா அல்லது அமைச்சராக அப்படி இருந்தும் கூட சாகிற போது சொந்தமாக ஒரு சென்ட் நிலம் கூட இல்லாமல் செத்து போனவர்கள் பல பேரை காங்கிரஸில் காட்ட முடியும். காமராஜருடைய ஆட்சியில் ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் பேர் ராமையா. இன்றைக்கு எதெல்லாம் வளங்கொடுக்கிற துறைன்னு சொல்கிறோமோ, உள்ளாட்சித்துறை, ஹைவேஸ், பிடபிள்யூடி, இது எல்லாமே அவர் கையில் இருந்துச்சு. அவருடைய பையன் இன்றைக்கும் புதுக்கோட்டையில் வாடகை வீட்டில் தான் வாழ்கிறான். அந்த நிலைமை இன்னைக்கு காங்கிரஸ்ல இல்ல. யார் சொல்ல? அந்த நிலைமை இன்னைக்கு காங்கிரஸ்ல இல்ல தானே? என்ன காங்கிரஸ் காரணம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதிகாரத்துக்கு வரணும். ஒரு திருக்குறள் ஒவ்வொரு ஜில்லாவுக்கு நாலு பேர் சொல்ல முடியும். தெரியுமா, ஒரு நாலடி உயர்ந்தா இருப்பார், காலில் செருப்பு கூட இல்லாமல் வருவார். எல்லாரும் எந்திரிச்சு நாங்கள் வணக்கம் போடுவோம், மிக சாதாரணமாக வாங்க தம்பி வாங்க தம்பின்னு பேசுவார். சாகிற போது அப்படியே வாழ்ந்துட்டு போனார். இன்னொரு முதல் தேர்தலில் 1952 பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் நேருக்கு வாங்கிய ஓட்டுக்கு அடுத்த இடத்தில் வாங்கி மிகப்பெரிய வெற்றியை கண்டவர், பெரியகுளம் தொகுதியில் குலாம்னு அவர் பேர். சாகிற வந்து காலில் செருப்பு கூட இல்லாமல் போயிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட எளிய மனிதர்கள் அன்றைக்கு இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதனால தான் மற்ற சொல்றதை விட நான் நேரடியாக என்ன கேட்டேன், நான் 50 ஆண்டுகளுக்கு கடந்துட்டேன் தமிழ்நாட்டில். நான் போகாத ஊர் பாவ செஞ்ச ஊர், குறைந்தபட்சம் ஒரு 5000 பொதுக்கூட்டங்களாக பேசியிருப்பேன். நான் எல்லா தலைவர்களும் பார்த்துருக்கிறேன். எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த சொத்தை விட்டிருக்கிறேனுடைய புதிதாக ஒன்றும் வாங்கலை. எனக்கு வாய்ப்பே கிடைக்கலையானா எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைச்சிது. நான் என்ன வெளிப்படையாக சொல்கிறேனே, இது ஒன்றும் தப்பு இல்லை. எம்ஜிஆர் தலைவர் காமராஜ் இறந்ததற்கு பின்னாலே முதன்முறையாக முதலமைச்சராக வந்ததற்கு பின்னாலே என பார்க்கணும்னார். அதுக்கு காரணம், அவர் கட்சியை விட்டு நீக்கிய போது அவருக்கு ஆதரவான ஒரு மாணவர் ஊர்வலத்தை நான் மாணவர் காங்கிரஸ் தலைவராக இப்போ கல்லூரி சேர்மனாக இருக்கிற போது நான் தான் நடத்தினேன். அதுதான் முதல் ஊர்வலம். அது யாரோ ஒருத்தர் நமக்காக நடத்தினான் சொல்லி 4-5 பேர் அனுப்பினார். அதில் இன்றைக்கி எல்லாம் செத்து போயிட்டார். உயிரோடு ராஜன் செல்லப்பா இருக்கிறார் மதுரையில். ஓகே, அவரும் இன்னும் 4 பேரை சட்டக்கல்லூரி மாணவர்களை பழிச்சு என்ன விட சொன்னார். நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன், நாங்கள் செஞ்சது உங்களுக்கு லாபமாக இருந்தால் சந்தோஷப்பட்டுங்க, ஆனால் நான் தலைவர் காமராஜருடைய வார்ப்பு, அவரை மறந்துட்டு அவங்கள வார ஆதரிக்க மாட்டேன், போய் சொல்லுங்கன்னு நினச்சேன். அதை நினைவிலே வைத்து கொண்டு முதலமைச்சரானவுடன் முதன்முறையாக திருச்சிக்கு வருகிற போது என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அமைச்சர் அனுப்பி காலையில் 5 மணிக்கு நான் தங்கியிருந்த லாட்டின்னு தூக்கி கொண்டு போகிறார். அவரை பக்கத்தில் 4 பேரை வச்சுக்கிட்டே சொன்னார். அப்போ நான் கேட்குற போதும் ஐயாவோட தொண்டைன்னு சொன்னீங்க. நானும் ஐயாவோட தொண்டன் தான். இப்போ தான் அவர் இல்லையே, நீங்கள் என் கூட சேரணும் என்ன, அந்த அமைச்சரை காட்டி இப்படி உயர்ந்த இடத்துல ஒன்று வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், அண்ணே நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு புரியாமல் இல்லை, ஆனால் என்னால் முடியாது. என் மனசு முழுக்க காமராஜ் தான் நினைஞ்சிருக்கிறார், அதை ஒதுக்கிட்டு என்னால் எடுக்க முடியாது. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேடிக்கை ரகசியமே கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் கூட இன்னும் இருக்கிறார் பக்கத்துலேருந்து. சொன்னோடனே அவர் முதுகில் தட்டி கொடுத்துட்டு எப்போ உங்களுக்கு அந்த நினைப்பு வந்தாலும் நீங்கள் வரலான்னு. அதனால் வாய்ப்பு கிடைக்காமல் இல்லை. அதுக்கு பின்னால் ஏன் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் ஏடிஎம்கேல? ஜெயலலிதா முதலமைச்சராக வந்தோடனே என்னை அழைச்சி ராஜ்யசபா எம்பி முதல் எம்பி கொடுக்குறேன்னு சொல்கிற போது இதே வார்த்தை சொன்னேன். நான் சிரித்தேன். என்னன்னு கேட்டாங்க, உங்களுக்கு நான் நண்பனாக இருக்கலாமே ஒழிய உங்கள் கட்சியில் வர முடியாதுன்னு. அவர் அதிர்ச்சியாக போய் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க, என்ன சொல்கிறீங்கன்னு. நான் தெய்வமாக நினைத்ததே தலைவர் காமராஜரை. அவரை நான் சின்ன பையனாக இருக்கிற போதே கேள்வி கேட்டு தான் வந்திருக்கிறேன். நீங்கள் ராஜ்யசபா எம்பி எனக்கு கொடுத்துருவீங்க, அது எவ்வளோ வலிமையான ஒரு பதவின்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு பொது இடத்துல நீங்கள் பேசுவீங்க, நான் எந்திரிச்சு கேள்வி கேட்பேன், எனக்கு நல்லதில் உங்களுக்கும் நல்லது. ஒரு 2-3 நிமிடங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தார். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிறகு எஸ்டிஎஸ்டிடம் சொல்லி அன்று மாலையிலே அவருடைய பிஏ திலகர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நான் தங்கியிருந்த தண்ணியில் கூப்பிட்டு போய் அவர் வீட்டு மாடியில் உட்காராச்சு. 3.5 மணி நேரம் பேசினார். ஏன்னா எனக்கு அவருக்கு தெரியும், எவ்வளோ காலம் தம்பி ஒன்று நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி இருக்க போகிறேன், எல்லாம் எனக்கு தெரியுது, எனக்கு தெரியாமல் இல்லை, என்னால் முடியலன்ற என்னுடைய கேரக்டர் தான். இதை விட்டு நான் இந்த பதவிக்காக இந்த முடிவு எடுத்தேன்னா ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னு சொல்கிற மாதிரி நான் செத்து போயிடுவேன்னு சொன்னேன்.
இல்லை இப்போ உங்களுடைய வரலாறு நம்ம பார்க்குறோம். இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சியில் இன்னமும் இப்படி இருக்கிறாங்கல்ல, அவங்கள விட்டுட்டு இந்த செவுத்துல ஒரே ஒரு இடத்துல ஒரு புள்ளி இருந்தா அந்த புள்ளி தான் செவருன்னு சொல்லுவதை போல யாரோ ஒருவர் இருவரை மட்டும் நீங்க கருத்துல வச்சுட்டு சொல்றீங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே ஒரு 1000 பேரை என்னை போல இருக்கிறவங்களை இன்னைக்கும் காட்ட முடியும். நீங்க சொல்றத முழுமையா நான் ஏற்கிறேங்க. அதாவது தமிழகம் முழுக்க நீங்க 1000 பேரை காட்ட முடியும், ஆனா மக்கள் இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அல்லது ஊடகத்தின் வாயிலா பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் பிரதிநிதித்துவப்படுத்தவர்கள் எம்பிக்களா இருக்கிறாங்க, எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு வெளிப்படையா ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன். நீங்கள் தமிழர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறீங்க, தமிழர்களுக்கு சிக்கல்களுக்கு குரல் கொடுக்குறீங்க அப்படின்னா, காங்கிரஸின் எம்பியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாரு, 7 பேரும் நிரபராதிகள்னு சொல்லி அவங்களை அப்படியே புனிதப்படுத்தாதீங்க, 15 பேர் சுத்தப்படுறவங்களை பற்றி நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. 70 விடுதலைக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்றாரு. இது இது எப்படி பார்க்குறாரு? அவர் சொன்னதை, இங்கு விற்பக்கப்படுகின்ற இனிப்புகள் நெய்யினால் சுட்டவை அல்ல அப்படின்னு ஒரு போர்டு இருந்தால் அந்த அல்லங்கிறத மட்டும் எடுத்துட்டால் நெய்யினால் ஆயிரும். அதே போல் அவர் என்ன சொன்னார்னா, 70 என்று தனிதாக பார்க்காதீங்க, பொதுப்படையாக நீங்கள் பேசுகிறதா நல்லது. தமிழ்நாட்டில் நிறையா மாதிரி இந்த மாதிரி 14 ஆண்டுகளை கடந்து சிறையில் இருக்காங்க, எல்லோருக்கும் பொதுவாக சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. இந்த 7 பேர் மட்டும் நீங்கள் சொல்வது அதில் ஒரு உள்நோக்கம் இருப்பதை போல இருக்க தோன்றதுனால நான் அதை எதிர்க்கிறேன். அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? பத்திரிகையாளர் கேள்வி ரொம்ப எளிமையானது. அந்த 7 பேர் இடத்துலேயே ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அங்கே தான் ஒரு பெரிய சூது இருக்குது. நான் முதலே சொல்கிறேன், நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் சித்தராமையா முதலமைச்சராக இருக்கிற போது 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு தீர்மானம் போடுறாங்க சட்டம் கேபினெட்டில். அந்த தீர்மானம் என்னென்னா, கர்நாடக சிறைகளில் 14 ஆண்டுகளை கடந்து சிறையில் இருக்கிற ஆயுள் கைதிகளை அனைவரையும் விடுதலை செய்கிறோம் என்று ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஓகே, அடுத்த நாளே அது செயல்படுத்துது, 1500 பேருக்கு மேலே வெளியே வந்தாங்க. ஆனால் இங்கே என்னென்னா, தமிழ்நாட்டு சிறையிலேயே நான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு, கோவை சிறையில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறார், அவருக்கு 2 கண்ணுமே தெரியாது, இன்னமும் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார். அவரும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் சிறையில் இருக்கார். நான் அவர்களையும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன், இந்த 7 பேருக்கு மட்டும் என்று சொல்வதில் வேறு பொருள் வரும். எல்லாரையும் பொதுவாக சொல்கிற போது அதை யாரும் குறை சொல்ல முடியாது. இதை ஆதரிக்கிறேன் என்று சொல்லுவவர்களும் எதிர்க்கிறேன் என்று சொல்வர்களும் இதை வைத்துக்கொண்டு வேறு விதமான அரசியல் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பது என்னுடைய வன்மையான குற்றச்சாட்டு. இல்லைங்க, என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படையாக சொல்கிறது 7 விடுதலைக்கு நாங்கள் உறுதுணையாக அனுப்போம், அதுதான் தேவைன்னு சொல்றாங்க. கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கே.எஸ். அழகிரி சொல்றாரு, அதை வந்து செய்யக்கூடாதுங்க, தவறான விஷயங்க, இது தவறான முன்னுதாரணமா ஆயிடும், அப்ப எல்லா கூட்டங்களும் நிரபராதம் சொல்றீங்களான்னு கேட்கிறாருன்னா, தமிழர்கள் உணர்வுகளுக்கு எதிராக தான் இருக்கிறாரு, எதிராக இருக்குது காங்கிரஸ். தமிழர்கள் என்பது 7 பேர் மட்டும் என்று சொல்வதை நான் திரும்ப உண்மையா கண்டிக்கிறேன். எல்லாரையும் விடுதலை பண்ணணுங்கய்யா, அது ஓகே, ஆனா இவங்களை விடுதலை பண்ணலாம் ஆனாமா? இவங்க சார் நான் எல்லாரையும் பண்ணுங்கிற, அப்புறம் இவங்களை மட்டும் தனியா அதுக்கு அங்கதான் உள்நோக்கம் இருக்கு. இவர்களை வைத்துக் கொண்டு அரசியல் நடக்கிறது, நான் உங்களை திருப்பி கேட்கிறேன், தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி வேணுங்கிற அந்த ஆட்சியாளர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஜெயின் கமிஷனுடைய ஃபைனல் ரிப்போர்ட் எப்போ வந்துச்சு? இந்த எம்டிஎம்ஏ எப்போ போட்டாங்க? 20 ஆண்டுகள் ஆகுது. ஆனால் இந்திய அரசியல் சட்டப்படி ஆர்டிகல் 161 அடிப்படையில் ஆயுள் கைதிகளாக சிறையில் இருக்கிறவர்கள் ஒரு கொலை வழக்கு நடந்து முடிந்து தண்டனை கொடுக்கிறவர்கள் தான் அந்த வழக்கு சம்பந்தமாக பார்ப்பாங்க. தண்டனை கொடுத்தோடனே அவர்கள் வெறும் கைதிகள் தான். அந்த கைதிகள் யாராக இருந்தாலும் அவர்களை விடுதலை செய்வதற்கான உரிமை மாநில அரசுக்கு ஆர்டிகல் 161 அடிப்படையில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் முதலே சொன்னதை போல சித்தராமையா 1500 பேரை விடுதலை செய்தார். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்ட இடம் டெல்லி, அதை விசாரித்து தீர்ப்பு வந்தது, நாராயணன் ஆப்தே கோட்ஸே அவர்களை தூக்கில் போட்டாங்க, கோட்ஸேனுடைய தம்பி கோபால் கோட்ஸே அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க, தண்டனை கொடுத்த உடனே அவன் மகாராஷ்டிராக்காரன் என்பதால் மகாராஷ்டிரா சிறையில் அடைபட்டிருந்தான். அவனை விடுதலை செய்தது மத்திய அரசு இல்லை, மகாராஷ்டிரா மாநில அரசு தான். அந்த மாநில அரசு மத்திய அரசு கிட்ட விடுதலை பண்ணிட்டுமான்னு கேட்கல. ஏன்னா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்தில் 161 விதியின்படி மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமை இருக்கிற போது அதை பயன்படுத்தாமல் மத்திய அரசிடம் அனுமதி கேட்கிறோம் என்பது ஒரு சூதுமதி திட்டம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இதை முதன் முதலாக ஜெயலலிதா ஒரு தீர்மானத்தை போடுகிறேன், மத்திய அரசுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு
முதலாக செய்தியாளர் சந்திப்பை சந்தித்தார். நீங்கள் திரும்பி அதை பழைய அதை பின்னோக்கி பாருங்கள். அவர் என்ன சொன்னார் என்றால், 4 நாட்கள் மத்திய அரசுக்கு அவகாசம் தருகிறேன், அதற்குள் அவர்கள் இதற்கு அனுமதி தராவிட்டால் நானே விடுதலை செய்வேன். அப்படி என்றால் நீயே விடுதலை செய்வதற்கான உரிமை இருக்கிற போது ஏன் அவர்களுக்கு அனுப்பினார்கள் என்று யாராவது கேட்டார்களா? இவர்களுக்கு இருந்த உரிமையை இதை வைத்துக் கொண்டு வாக்கு வாங்குவதற்காக விடுதலை செய்ய தீர்மானம் போடுவதை போட்டு அவர்கள் வராமல் இருப்பதற்கான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னாலே சர்வதேச சதிவு இருக்கிறது என்று மறந்துவிடக்கூடாது. நான் இதை சொல்லி முடிச்சிடற அப்பதான் உங்களுக்கு உங்களை போன்றவர்களுக்கு புரியும். இந்த 7 பேர் வெளியே வந்தால் என்ன நடக்கும்? இன்றைக்கு வெளி உலகத்திலே ராஜபாட்டையாக இருக்கக்கூடிய பல பேர்கள் அவர்கள் இந்த கொலையில் எவனவனுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கிறது என்பதை வெளியே வருகின்ற 7 பேரில் சில பேர்கள் வெளிப்படுத்துவார்கள். அப்ப இவெல்லாம் உள்ள போக வேண்டியிருக்கும். உள்ள இருந்த இவன்லாம் ஐயோ இவன்லாம் இப்படி இவன்லாம் இப்படியா போச்சாங்க என்று சொல்ல வேண்டியிருக்கும். நான் உங்களை பார்த்து கேட்கறேங்க, இவ்வளவு போற பேசுறீங்கல்ல, ஜெயின் கமிஷன் அடிப்படை அது சொன்ன தீர்ப்பே இந்த கொலையில் மூளையாக இருந்து செயல்பட்டவன் இன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று இந்த ஜெயின் கமிஷன் கருதுகிறது. ஏன் அப்படி கருதுகிறது என்று அவர் சொல்லுகிற போதே, ஒன் மிஸ்டர் வேலுசாமி ஃப்ரம் தமிழ்நாடு ஆன் ஹிஸ் அஃபிடவிட் என்று தான் பதிவு பண்ணியிருக்காங்க. போய் புத்தகத்தை எடுத்து பாருங்க. அது அடிப்படையில் தான் காங்கிரஸ் ஆட்சி இல்லை, வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற போது அவருடைய அமைச்சரவையில் கூடி விவாதித்து ஆக்ஷன் டேக்கிங் ரிப்போர்ட் என்று எடுக்கிறார்கள். அதை சிபிஐ சீஃப் கொடுக்கிறாங்க. இந்த ஒரு வழக்கை மட்டும் தனியாக விசாரிப்பதற்கு ஒரு தனி குழு போடுங்கன்றாங்க. அந்த தனி குழு தான் எம்டிஎம்ஏ பல்முனை நோக்கு விசாரணை குழு. அது போடப்பட்டு இப்பொழுது 20 ஆண்டுகளாக அந்த விசாரணை தோங்கியதே என்னிடத்தில் தோங்கினாங்க. 7 நாட்கள் என்ன தொடர்ந்து விசாரிச்சாங்க, வந்துட்டேன். அதில் எவ்வளவோ ஆதாரங்களை சொன்னேன். இப்போ இந்த பேட்டியிலையும் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற உத்தமபுத்திர பிரதம மந்திரி செய்யட்டும். மோசமான விசாரணை என்பது நார்கோ அனாலிசிஸ்ட். ஆமாம், உண்மை கண்டறியும் கருவி வச்சு. நான் அதுக்கு தயாருங்க. என்ன முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமாவது சுப்பிரமணிய சாமி பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? இதற்கு பின்னாலே இருக்கிற சர்வதேச சதி இதெல்லாம் இருக்கிற போது ஒற்றை வார்த்தையில 7 தமிழர்கள் சொல்வதில் பயன் இல்லை. எதனால அந்த கேள்வி நான் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன்னா, கேசலரி அவர்கள் போட்ட அந்த ட்வீட்டை வந்து எத்ராஜா அவர்கள் வரவேற்கிறார். எத்ராஜா அவர்கள் ஆமாங்க, ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. எத்ராஜா வரவேற்கிறார் அப்படின்னும் போது ரெண்டு பேருமே ஒரே நிலைப்பாடு இருக்காங்க, ஒரு அச்சல நிலைப்பாடு மக்களுக்கு வராது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 7 பேர் மட்டும் என்று சொல்லுகிற போது தான் அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றாரு. நீங்க திரும்பவும் நான் சொல்றேன், நீங்க பொதுவாக இங்க சொல்றவங்க, இந்திய அரசியல் சட்டம் என்பது பொதுவானது, விதி 161 கீழில் மாநில அரசு விடுதலை செய்ய முடியும் என்கிற போது நீங்கள் ஏன் அதை செய்யவில்லை என்று இவர்கள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரே குரல் சொன்னால் அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வரும். அதை ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? நீங்க ஏன் திரும்பி கவர்னர்கிட்ட போறீங்க? அதிமுக கொடியில் யார் படங்க இருக்கு? அண்ணா படம் தானே இருக்கு. அந்த கட்சி பேரில் அண்ணா இருக்குல்ல, அண்ணா என்ன சொன்னாரு? மாநில சுயாட்சி. அதை தாண்டி சொல்லணும், ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் ரெண்டும் தேவையில்லைன்னாரு. அதை எவ்வளவு தேவையில்லைன்னு சொன்னாரோ அவர் படத்தை போட்டு அவர் பேரில் கட்சி வச்சுட்டு கவர்னர்கிட்ட போய் கை கட்டி நிற்கிறேன்னா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. ஊர் மக்களை ஏன் ஏக்கிறீங்க? கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் கூட தான் சந்திச்சுட்டு வந்தாரு. அவர் பார்க்கறது வேற சார், அதிகாரத்தை பார்க்கறதுங்கிறதுக்காக அடிமைகள் மாதிரி சொல்ல முடியும். இல்லை, நீங்க என்னன்னு கேட்டா பிரச்சனை வேறு விதமா தெரிவிப்பீங்க. அதிகாரத்தில் இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஆட்சியாளர்கிட்ட. அவர்களை சொன்னாக்க நீங்க தெருவில் போறவர்கள்னா இவங்களா? ஸ்டாலின் வந்து போய் பார்க்கறது எதிர்கட்சிக்காரர், அவர் ஆளுங்கட்சி இல்லை. ஆளுங்கட்சி உங்க பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க தான் அனுமதி தரலன்னு சொல்றாங்க, அதனால கொடுங்கன்னு கேட்க போறாரு. தப்புன்றீங்களா? அப்ப விடுதலை பண்ண வேணாம்னு சொல்லுங்கிறீங்களா? இவங்க ஆட்சி என்ன சொல்லுது? கவர்னர் கொடுக்கலன்னு சொல்றாரு, அதனால கவர்னர் போய் நீங்க ஏன் கொடுக்கலன்னு கேட்க போறாரு. அது நியாயம் தானே? ஆட்சியாளர்கள் திசை திருப்பிறார்கள், மடைமாட்டுகிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள், குழப்புகிறார்கள். நான் பச்சையா குற்றம் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமியோ ஜீரோ பண்ணி சொல்லுவோமோ, இவங்க தான் ஏமாத்துறாங்க. உங்களுக்கு உரிமை இருக்கிற போது ஏன் கவர்னர்கிட்ட போறீங்க நான் கேட்கிறேன். சோ வெளிப்படையா இப்ப காங்கிரஸ் நிலைப்பாடு அப்படிங்கிறது பொதுப்படையா அவங்க விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தான். இல்ல, அதாவது திரும்பி திரும்பி என்னன்னா இதுதானு கேட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் வேற. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னா அதுக்கு அது வேற. காங்கிரஸ் நிலைப்பாடு, காங்கிரஸ் நிலைப்பாடு தெளிவா இன்றைக்கு எங்களுடைய தலைவி சோனியா காந்தி இன்றைக்கு அல்ல, அவர் தான் இதில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட முதல் பாதிப்பாளர். அவர் சொன்னதே, இந்த பிரச்சனை இந்த விவாதத்தில் எதிலும் நாங்கள் கலந்து கொள்ள உள்ளே வரல, சட்டம் தன் கடமையை செய்யட்டும், என்ன முடிவு வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆரம்பத்திலே சொன்னார். அதற்கப்புறம் அவர் தலையிட்ட ஒன்றே ஒன்று, தூக்கு தண்டனை என்று நடுநிக்கு வருகிற போது அவர் தன்னுடைய நிலையை ரொம்ப கீழே இறங்கி, தந்தை இல்லாமல் குழந்தைகள் இருந்தால் எப்படி இருப்பார்கள் என்பது என்று குழந்தைகளை பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன், தாயும் தந்தையும் இல்லாமல் அனாதையாக ஒரு குழந்தை வாழ முடியாது,
அது சோகம் என்ன என்பது எனக்கு புரிகிறது. ஆகவே அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை குறைத்தால் நான் கொஞ்சம் ஆறுதல் அடைவேன். இது அவங்க சொல்லியிருக்கார். அதற்கு பின்னால் ராகுல் காந்தி அகில இந்திய தலைவராக இருக்கிற போது இங்கே அல்ல சிங்கப்பூருக்கு போகிற நேரத்தில் சர்வதேச செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னார், இவர்களை நிரந்தரமாக சிறையில் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமோ என்னுடைய தங்கையினுடைய விருப்பமோ என்னுடைய தாயினுடைய விருப்பமோ எங்களுடைய விருப்பம் இல்லை. சட்ட ரீதியாக அவர்கள் விடுதலை ஆகுவதற்கு நாங்கள் எந்த வகையிலும் தடையாக இருக்க மாட்டோம். அப்புறம் எந்த அவங்க வந்து தடையாக இருக்கிறாங்க? நான் முதல்ல சொன்னேன், அவர்களே வேண்டாம்னு சொன்னாலும் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. ஏன் நீங்க விடுதலை பண்ண இவங்களை கேட்கறத விட்டு அதை ஏன் திரும்பி திரும்பி மாத்தி விடுறீங்க? நிச்சயமா மாநில அரசின் கையில தான் எல்லா விதமான உரிமையில இருக்குன்னு ரொம்ப முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. என்னோட இறுதியான கேள்வி, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் சீட்டுக்கு கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழல விவாதத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை இவங்களுக்கு தெரிய பலது தெரியலாம். உள்ள என்னன்னா நான் அதை பற்றி முழுமையாக தெரியறேன்னு சொல்கிறேன். ஒரு தேர்தலில் கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிற முறையில் ஒரு முறை முழுமையான பேச்சுவார்த்தை நான் நடத்திருக்கேன். அந்த டேபிளில் உட்கார்ந்து பேசு குழுவோடு பேசுகிறதுக்கு முன்னால் வரை நாம் எது வேணாலும் நினைக்கலாம். அங்கே பேசுகிற போது இந்த இடம் நமக்கு உறுதியாக வேணும் அப்படி நினைக்கிற போது எடுக்க முடியாமல் போகும். இது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற தொகுதி வர்ற நிலைமையே வரும். நாம 10 சீட்டு கிடைச்சா போதும்னு நினச்சி உள்ள உட்காருவோம். பேசுகிற போது சமயத்தில் 15 சீட்டு வராது வரும். சில நேரத்தில் 100 சீட்டு வேணும்னு நினைப்போம், 20 சீட்டுக்கு மேலே வராத நிலைமை கூட வரும். ஆக இதெல்லாம் பேச்சுவார்த்தை நெருங்கி உட்கார்ந்து பேசுகிற போது தான் முடிவு பண்ண முடியும். காங்கிரஸ் கட்சி என்ன என்பதை திமுக தெரிந்து வைத்திருக்கிறது. அவங்க யாரும் சொல்லல, ஊடகங்களில் தான் இப்படிப்பட்ட செய்தி வருது. காரணம் நான் முதல்ல சொன்னது போல வரதா இருக்கு. ஜெயலலிதா ஒரு முறை 5 ஆண்டுகள் இது மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சின்னு திமுக சொல்லுச்சு. ஏன் சொல்லுச்சு? 95 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. அப்போ காங்கிரஸுக்கு 35 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. 95 எம்எல்ஏக்கள் இருக்கிற போது கூட அந்த ஆட்சியில் பங்கு பெறாமலேயே வெளியிலிருந்தே கௌரவமாக கூட்டணி சகாவான திமுகவை முழுமையாக 5 ஆண்டுகள் ஆள்வதற்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை கடந்த காலத்தில் தந்திருக்கிறோம். ஆகவே இனிமேல் வர்ற தேர்தலையும் கூட்டணி தர்மத்தில் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே நடந்திருக்கு, ப்ரூவ் பண்ணியிருக்கு. நாங்கள் சும்மா கற்பனையை சொல்ல, எங்களுடைய ஆதரவோடு மட்டும்தான் அவங்க ஆட்சி இருக்க முடியும் என்று எடுத்தாலும் அதை போலவே நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம். அதனால எங்கள் மேலே அவங்க சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் அதை விட அதிகமாக சொன்னால் எங்களுக்குள்ள என்ன புரிதல்னா, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழை செம்மொழியாக அறிவித்த போது அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த திமுகவுடைய தலைவராக இருந்த மறைந்த பெரியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அம்மையார் அவர்களுக்கு தமிழர்கள் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலங்காலமாக எங்களுடைய ஏக்கத்தை தீர்த்து வைத்திருக்கிறீர்கள். எங்களுடைய தமிழ் மொழியை செம்மொழியாக ஆக்குவதற்கு நீங்கள் தான் காரணம். அந்த அடிப்படையில் உலக தமிழர்கள் சார்பில் உங்களிடம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்கிறார். அதற்கு சோனியா காந்தி எழுதிய பதில் கடிதம் இருப்பாருங்க, உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. அவர் தான் எழுதினார், சகோதரர் கருணாநிதி அவர்களுக்கு உங்கள் கடிதம் கிடைத்தது, அந்த பாராட்டு நீங்கள் எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதில் பாராட்டுவதற்கு என்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீண்ட காலங்களாக இந்த மொழியை செம்மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற போராட்டத்தை தொடர்ந்து உங்கள் தலைமையில் தான் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அது நிறைவேறியிருக்கிறது சொன்னால் உங்கள் போராட்டத்துக்கு கிடைத்திருக்க வெற்றி. ஆகவே வெற்றிக்கு காரணம் நீங்களே ஒழிய நான் இல்லை என்று சொன்னார். அடுத்த நாள் முரசூரில் அவர் கடிதம் எழுதினார் கருணாநிதி, இன்றைக்கும் எடுத்து படித்துக் கொள்ளுங்கள். இந்த கடிதத்தை தங்க பேழையில் வைத்து இறக்கிற வரை என் தலையணைக்கு பக்கத்திலே வைத்திருப்பேன். இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. அவருக்கு நன்றி சொல்லுகிற போது இப்படி ஒரு பதிலை அவர் தந்திருப்பது, இவரை போல ஒரு பெருந்தன்மையான ஒரு தலைவரை பார்க்க முடியாது என்று எழுதினார். இப்படி எங்களுக்கு அவர்களே முடிசூட்டுகிற போது கூட தேவையில்லை, உங்களுடைய உழைப்பு தான் என்று சொல்லுகிற பெருந்தன்மையை கடந்த காலத்தில் இருந்தது இப்போதும் இருக்கிறது. அதனால் அவங்க எங்க மேல சந்தேகப்படலை, நாங்கள் அவங்க மேலே சந்தேகப்படலை. இடையில் இதை முயற்சி பண்ணுறாங்க, அது நடக்காது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். 2021 தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுமா, அரசியல் களங்கள் மாறுமா, அது காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறத இந்த நேரத்திலும் எங்களுக்காக நேரில் வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினை பேசுவதற்கு மிக நன்றி திருச்சி வச்சாமி. இந்த சரியான நேரத்தில் தமிழகம் முழுவதும் இதமான சூழ்நிலை இருக்கிற போது
சூடான ஒரு விவாதத்தை தொடங்கி மக்களிடத்திலே சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய ஆதன் நிலையத்திற்கு உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.